அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டியூஸ்டே மார்னிங் ஃபர்ஸ்ட் வீடியோ போடுறேன். இன்றைக்கி எந்த கதையும் சொல்ல போகிறது இல்லை, குட்டி குட்டி ஸ்டாரிஸ் எதுவுமே இல்லை, யாருடைய இன்ஸ்பிரேஷன் ஸ்டாரிஸும் இன்றைக்கி கிடையாது. இன்றைக்கி காலையில் நான் படித்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் மூணு இப்போ நான் சொல்ல போகிறேன். அதாவது ஹியூமன் பிஹேவியர்ஸ், மனிதர்கள் நம்ம செய்கிற சின்ன சின்ன விஷயம், அதை நம்ம பெருசாக நோட் பண்ணியிருக்க மாட்டோம், ஆனால் அது எல்லாமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். நீங்கள் அதை கொஞ்சம் ரியலைஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் நான் சொல்லும்போது. ஸோ இது வந்து குட்டி 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 வீடியோ போவோம், மூணு மூணு விஷயமா நான் சொல்லிகிட்டே போவேன். முதல் மூணு விஷயத்தை இப்போ பார்க்கலாம். பாயிண்ட் நம்பர் ஒன், அதாவது நம்ம எப்போவுமே நமக்கு பிடிச்சவங்களை வந்து நம்ம அதிகமாக சிரிக்க வைக்கிறோம், அதிகமாக ஸ்மைல் பண்ண வைக்கிறோம், அப்படின்னா அவங்க நம்மக்கிட்ட அட்ராக்ட் ஆவாங்களாம். அதாவது என்ன பாயிண்ட்னா, நம்ம வந்து எப்படி ஒருத்தர் கூட ரொம்ப அட்ராக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, நாம் அவங்கள சிரிக்க வச்சாலோ இல்லை சந்தோஷமாக வச்சாலோ இல்லை அவங்க ரொம்ப அதிகமாக புன்னகை பூக்க வைக்கிறோமோ நம்ம அவங்கக்கிட்ட ரொம்ப அட்ராக்ட் ஆகும். அதாவது அவங்களுக்கு நம்மள பிடிக்க ஆரம்பிச்சிடும். இது நிறைய பேருக்கு நடந்திருக்கான்னு தெரில, நடந்திருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ செகண்ட் பாயிண்ட், நம்ம வந்து நமக்கு பிடிச்சவங்க வந்து அப்படியே க்ராஸ் பண்ணிட்டாங்களோ இல்லை அவங்கள நம்ம பார்த்தோன்னா, நம்ம அப்போ தான் வேகமாக டைப் பண்ண ஆரம்பிப்போம். நம்ம லேப்டாப்லேயோ கம்ப்யூட்டர்லையோ ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்ருக்கோம், நமக்கு பிடிச்சவங்க அப்படியே க்ராஸ் பண்ணுறாங்க இல்லை தூரத்துலேருந்து நம்ம பார்க்குறாங்க இல்லை நாம் அவங்கள பார்த்தாலோ வேக வேக வேகமாக டைப் பண்ண ஆரம்பிக்கும். இதை நிறைய பேருக்கு நடந்திருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ மூணாவது பாயிண்ட், இது வந்து பெண்களை பற்றி தான். 80% பெண்கள் வந்து அவங்களோட வலியை மௌனத்தின் மூலமாக அவங்க சொல்லுவாங்களாம். அதாவது சண்டை போடுறாங்களோ அந்த மாதிரிலாம் எனக்கு தெரியாது, ஆனால் வந்து 80% பெண்கள் அவங்களுக்குள்ள எவ்வளோ வலி இருந்தாலும் அதை வந்து அவங்க வெளிக்காட்டுற விதம் ரொம்ப அதை அமைதியாக இருப்பாங்க, அவங்களுக்குள்ளேயே வச்சுப்பாங்க. அவங்க என்னதான் வந்து சில பேர் வந்து சண்டை போடுறாங்க, அது வலியை வந்து எம்எல்ஏ காட்டுறாங்க அப்படி இருந்தாலும் சில பெண்கள் அவங்களுக்குள்ளேயே அந்த வலியை வச்சுப்பாங்க. ஒரு ஆண் வந்து அவங்களை காயப்படுத்திருக்காங்க தெரியும், அந்த ஆணுக்கு அந்த ஆணை வந்து இவங்க மறுபடியும் சண்டை போட்டு எதிர்த்து அந்த மாதிரிலாம் ரொம்ப செய்ய மாட்டாங்க. இவர் காயப்படுத்திட்டனால முடிஞ்ச அளவுக்கு அவங்கள இக்னோர் பண்ண தான் பார்ப்பாங்களே தவிர, அந்த பெருசாக உயர்த்தி குரலை உயர்த்தி பேசணும் அப்படிங்கிறது எதுவும் இல்லாமல் ரொம்ப அமைதியாக அவங்களுக்குள்ளேயே வச்சுருப்பாங்க. இல்லை அந்த அமைதியை தான் வந்து அந்த கோபமாக வலியாக அவங்க வெளிக்கட்டுவாங்க. இந்த மூணுமே உண்மையாக தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த மூணு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட சந்திக்கிறேன். தேங்க்யூ.